அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தெளிவின் வழி யூடியூப் சேனல். இது உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியமைக்க உதவும் சேனல். இன்றைக்கு ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்காரு, கல்லுக்கு உயிர் உள்ளதா, கல்லுக்கு சக்தி உள்ளதா, கல் நம்மிடம் பேசுமா, கல்லை நாம் வணங்கலாமா, ஏன் வணங்க வேண்டும், இந்த கேள்விகளுக்கு பதில் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கல்லுக்குள் உயிர் உள்ளதா, அதற்கு சக்தி இருக்கா, கல் நம்மிடம் பேசுமா அப்படின்னு கேட்குறாரு. ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு திருடன் அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்கள் ஒரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, ஒரு பீரோ நிறையா நகை இருக்குதுன்னு கேள்விப்பட்டு நீங்கள் போகிறீங்க. அப்போ ஒருவர் வந்து படுத்திருக்கார். இப்போ பீரோ திறக்கும்போது அவர் விழிச்செழுந்துக்கிறார். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தப்பிச்சு ஓடி வந்துடுறீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போது அந்த மனிதர் என்பவர் வந்து ஒரு இயக்கத்தில் இருக்கார். அவரால் எந்திரிச்சு வர முடியுது, உங்களை தடுக்க முடியுது இல்லையா. இப்போ இதுவே நீங்கள் செல்லும் அந்த வீட்டுக்குள் படுத்திருக்கும் அந்த நபர், நீங்கள் வந்து பீரோ திறக்கிறீங்க, அப்போ பக்கத்தில் இருக்கிற ஒரு பெரிய கண்ணாடி இது வந்து கீழே விழுகுது, பட்டார்னு சவுண்டு கேட்குது, யாராக இருந்தாலுமே எழுந்திரிச்சிருக்கணும், ஆனால் அவர் எழவே இல்லை, ஆனால் அமைதியாக படுத்திருக்காரு. என்ன இவன் எந்திரிக்கவே இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறீங்க, பார்க்குறீங்க, எல்லா நகையும் எடுத்துகிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்துடுறீங்க. அப்போ கேள்விப்படுறீங்க, அவர் ஒரு கோமா பேஷண்ட் அப்படின்னு சொல்லி. அவரால் அது உணர்ந்து கொள்ள முடியும், ஆனால் தன்னை வெளிப்படுத்த முடியாது அப்படின்னு. அப்போது ஒரு மனிதன் அப்படின்னு சொல்லிட்டாலே கைகாலைகளை அசைக்க வேண்டும் என்ற ஒரு அவசியம் கிடையாது இல்லைங்களா. அவர் வந்து உடல் ஜடமாக உள்ளது. உடல் ஜடமாக இருந்தாலும் உயிர் உள்ளது. மனுஷன் இருந்தால் எழுந்து ஓடணும், நடக்கணும், ஆடணும், பாடணும், ஆனால் அவர் எதுவும் செய்வதில்லை, ஆனால் உயிர் உள்ளது. இது எதுவுமே செய்யலைன்னா உயிர் இல்லைன்ற அர்த்தம் கிடையாது இல்லைங்களா. அதுபோல்தான் உயிரினுடைய தன்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அந்த பால பாடம் உங்களுக்கு ஆன்மீகமாக கற்றுக் கொடுக்காததுனால தான் உங்களுக்கு இது மாதிரி குழப்பங்கள் வருது. இந்த பிரபஞ்சம் முழுக்க இருப்பது ஒரே ஒரு மூலப்பொருள், புரியுதுங்களா. அந்த மூலப்பொருளுக்கு பேர் உயிர், கான்ஷியஸ்னஸ்னு பேர். அதனுடைய அடிப்படை தகுதியே தன்னைத்தான் என்று உணரும் தன்மை. தட் விச் இஸ் அவேர் ஆஃப் இட் செல்ஃப் ஆஸ் இட் செல்ஃப் இஸ் கால்ட் கான்ஷியஸ்னஸ், செல்ஃப் அவேர்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நீங்கள் நான் உணர்றீங்க இல்லையா, அந்த தன்னுணர்வு தான் இறைவனுடைய அடிப்படை அடையாளமே. அந்த தன்னுணர்வு இல்லைன்னா எந்த அனுபவங்களுமே நிகழாது, அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் முடியாது. அப்போது உங்களுடைய தன்னுணர்வு அப்படிங்கிறது அதனுடைய தன்மை. இப்போ அது என்ன பண்ணுதுன்னா, அந்த அது ஓர் உயிரே வந்து அதனுடைய இயல்பு என்னென்னா இட்ஸ் இன்ஃபினிட் நேச்சர், அது எல்லையற்ற தன்மை அப்படிங்கிறதுனால அதனுடைய வெளிப்பாடுகளும் எல்லையற்ற தன்மையில் இருக்கின்றது. அதில் ஒரு வெளிப்பாடு தான் கல், அதில் ஒரு வெளிப்பாடு தான் கிறிஸ்டல்ஸ், அதில் ஒரு வெளிப்பாடு தான் புல், பூண்டு, புழு, பறவைகள், விலங்குகள், மனிதர்கள், உருவமற்ற அந்த தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி அதனுடைய வெளிப்பாடுகள் போய்கிட்டே இருக்கும். இப்போ கல்லாம் ஏன் இருக்குது, அதே சமயத்தில் உருவமற்ற ஒரு தேவதையாகவும் எப்படி இருக்குது அந்த உயிர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது எடுத்திருக்கக்கூடிய அது அனுபவத்தை மேற்கொள்ளக்கூடிய பரிணாமத்தை பொறுத்து. இப்போது ஹைலி டென்ஸ் கான்ஷியஸ்னஸ்க்கு வந்ததுன்னு சொன்னால் அது என்ன ஆகும்னா அது ஒரு திட வடிவம் பெறும். நீங்கள் ஒரு டென்ஸ் கான்ஷியஸ்னஸ் தான் இருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு உடல் தேவைப்படுகிறது. இதுவே நீங்கள் இறந்துட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உடல் தேவைப்படாது, உங்களுக்கு வந்து நீங்கள் உருவமற்ற தளத்தில் இருப்பீர்கள். அப்போது இந்த டென்சிட்டி அப்படின்னு சொல்கிறது வந்து ஜாஸ்தியாக என்னென்னா அதனுடைய திட வடிவமும் வந்து உறுதியாக பெறும். அதே மாதிரி உயிர் வந்து கல்லாக இருக்கும்போது அதனுடைய அலைவரிசை வேறாக இருக்கிறது, அதனுடைய வெளிப்பாடும் மாறுகிறது, அது தன்னைத்தான் என்று உணரும் தன்மையும் வெவ்வேறாக மாறுபடுகிறது. ஒரு செடி தன்னைத்தான் என்று உணர்வதற்கும், விலங்கு தன்னைத்தான் என்று உணர்வதற்கும், மனிதன் தன்னைத்தான் என்று உணர்வதற்கும் வேறாக இருக்குது. இப்போ மனுஷன் வந்து நாம் உணர்கிறோம், கல் வந்து தன்னை உணரும் அந்த தன்மையும் வந்து மனுஷன் உணரும் தன்மைக்கும் முற்றிலும் வேறுபட்டதாக இருக்கலாம். ஆனால் எவ்ரி திங் இஸ் கான்ஷியஸ், ஏன்னா இந்த பிரபஞ்சம் முழுக்க படைக்கப்பட்டது, அதாவது பிரபஞ்சம் முழுக்க இருப்பது என்பது ஒரே ஒரு மூலப்பொருள் தான், அது தன்னைத்தான் என்று உணரும் தன்மை என்பது அதனுடைய இயல்பு. இப்போது நீங்கள் கல் வந்து நீங்கள் நகர மாட்டேங்குது, பேச மாட்டேங்குது அப்படின்னு சொன்னால் அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன் அதுவல்ல, அதனுடைய இயல்பும் அதுவல்ல. இப்போ கல் வந்து மாற்றம் நிகழமா, அது அப்படியே ஜடப்பொருளாகவே இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுவும் நமக்கு நம்மளுடைய அறிவியலில் தெரிவிக்கல. இப்போ நீங்கள் வந்து ஒரு கோமா பேஷண்ட் இருக்காருன்னா அவர் ஒரு ரெண்டு நிமிஷத்தில் முழிக்கலாம், ஏன் ஒரே நாளில் கூட முழிக்கலாம் கோமாலிருந்து. இன்னும் ஒரு வருஷம் ஆகலாம், அஞ்சு வருஷம் ஆகலாம், பத்து வருஷம் ஆகலாம், ஏன் சில பேர் வந்து 50 வருஷம் 70 வருஷத்தில் கூட கோமாலிருந்து எந்திரிச்சிருக்காங்க இல்லைங்களா. அந்த மாதிரி அது தன்னை வெளிப்படுத்தும் தன்மை அப்படிங்கிறது முற்றிலும் நமக்கு அந்நியமாக இருக்கிறதுனால அது வெளிப்படுத்தாததை போன்றவே ஒரு தோற்றம் இருக்கின்றது. ஆனால் ஒரு 500 கோடி வருடங்கள் ஆகின்றது, 600 கோடி வருடங்கள் ஆகின்றதுன்னா கல்லினுடைய தன்மையில் மாற்றம் நிகழலாம்,
அப்படிங்கும்போது அது தன்னை வெளிப்படுத்த துவங்கலாம். வேறு விதத்தில் நம்மள மாதிரி கைகால் அடித்து இங்கே வா போன்னு பேசணுங்கிற அவசியம் கிடையாது. அது நீங்கள் அப்படி பார்க்கக்கூடாது. செடி வந்து நீ வா போன்னு பேசுதா, ஆனால் அதற்கு ஒரு உயிர் உண்டு தானே. இங்கே இருக்க பிரபஞ்சத்தில் எல்லாமே உயிரால் ஆனதுன்னு சொல்கிறேன் நான். எல்லாத்துக்குள்ளேயும் உயிர் இருக்குன்னு சொல்ல மாட்டேன். உயிர் தான் அனைத்திற்கும் மூலமானது, சரிங்களா? அதனால் நீங்கள் கல் சிலைகளை வந்து நீங்கள் அதுக்கு அது வந்து இப்போது நான் கொள்ளையடிக்க போகும்போது வந்து அது நம்ம கையை பிடிச்சி தடுக்கிறது இல்லை அப்படின்னா அதுக்கு பவர் இல்லை அப்படின்னு இல்லை. அதனுடைய எக்ஸ்ப்ரெஷன் அது அவ்வளோதான், அது ஒரு ஸ்டாட்டிக்காக இருக்குது, அது வந்து ஒரு கைனெட்டிக்காக இல்லை. ஆனால் நீங்கள் வந்து ஒரு உடலோடு இருக்கக்கூடிய தெய்வமாகவே இருக்கட்டும், கோயிலில் போய் இருக்கீங்க கொள்ளையடிக்கிறீங்க, அந்த தெய்வம் உங்களை வந்து கூப்பிட்டு கொள்ளையடிக்காதுன்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா ஒன்று அது எப்போ சொல்லணும்னா அப்படி சொல்வது உங்களுக்கு ஒரு புரிதலை தரும், உங்களுடைய விதி நிர்ணயத்துக்கு நோக்கி உங்களை நகர்த்தும் அப்படின்னா சொல்லும். இவன் கொள்ளையடிக்கிறது கண்டிப்பாக எனக்கு தேவைன்னு நினச்சோம்னா அது அமைதியாக இருக்கும். ஏனென்றால் உங்களுக்குரிய நிஜத்தை நீங்கள் உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த தெய்வம் வந்து உங்களை தண்டிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீயாவே போய் கரண்டை தொடுற ஷாக் அடித்து தானே தீரும். இந்த பூமிங்கிற அந்த மனிதனுக்குரிய அனுபவம்ன்றது கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து ஷாக் அடிக்கும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அந்த ஆன்மீகத்தை வந்து ரொம்ப டீப்பர் அண்டர்ஸ்டாண்டிங்லேருந்து எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா மட்டும்தான் இது போன்ற ஒரு தேவையில்லாத விவாதங்களை வந்து நீங்கள் தவிர்த்து விடலாம். இப்போ இந்த விக்கிரக ஆராதனைன்னு ஒன்று இருக்குது, உருவ வழிபாடு, அதை செய்யலாமா அது செய்யக்கூடாதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. இந்த கல்லை வழிபடுவதனால் வந்து அந்த கல்லுக்கு புரியுமா, அதுக்கு காது இருக்கா அப்படின்லாம் கேட்குறீங்க. மொத்தத்தில் அதை மனிதனோடு அந்த மனித குணத்தோடு அதை ஒப்பிடுவதை நீங்கள் நிறுத்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அதனுடைய தன்மை, அதனுடைய வெளிப்பாடு, அதனுடைய இயல்பு, ஸ்டேட் ஆஃப் பீயிங் அப்படின்றது நம்மளோட ஸ்டேட் ஆஃப் பீயிங் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆனால் நீங்கள் எப்படி உயிரால் ஆனவரோ அதே போல்தான் அவரும் உயிரான, அதே போல்தான் அதுவும் உயிரால் ஆனது. அது ஒரு வேறு வடிவத்தில் விதத்தில் இருக்கின்றது, சரிங்களா? இப்போது அந்த உருவ வழிபாட்டை பற்றி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த உருவ வழிபாடு என்பதனுடைய அர்த்தம் என்ன, உருவ வழிபாடு என்பது வந்து ஒரு மனிதனுக்கு உதவுமா உதவாதா, ஏன் சில பேர் வந்து உருவ வழிபாடு பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, சில பேர் பண்ணலான்னு சொல்கிறாங்க, நான் எதை செய்வது அப்படிங்கிறத உங்களுக்கு நான் அடுத்த வீடியோவில் வளர்க்குறேன், சரிங்களா? இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது கேள்விகளோ சந்தேகங்களோ இருந்ததுன்னா தாராளமாக நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். உங்களுடைய ஆன்மீகம் சம்பந்தமான கேள்விகளை கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள். உங்களோட பர்சனல் வாழ்க்கை சம்பந்தமான கேள்விகளுக்கோ ஆலோசனைகளுக்கோ என்னுடைய பெர்ஸ்பெக்டிவ், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்னங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கிட்ட ஒரு கவுன்சிலிங் புக் பண்ணிக்கலாம். கவுன்சிலிங் என்பது ஃபோன் மூலமாக, என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு டெக்ஸ்ட் மெசேஜ், ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. கால் செய்வதை தவிர்க்கவும். உங்களுடைய பொன்னான நேரத்துக்கு என்னுடைய மிக்க மகிழ்ச்சி. தேங்க்யூ வெரி மச் ஃபார் யுவர் டைம்.